எவ்வளோ பழைய பில்டிங் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இவ்வளோ பழைய பில்டிங்கை தான் வந்து நாங்கள் எப்படி ஒரு லக்ஸரியாகவும் ஒரு ஃபைவ் ஸ்டார் ரேஞ்சு ஃபர்ஸ்ட் இயர் ஹோட்டல் ரேஞ்சுக்கு நாங்கள் எப்படி டெவலப் பண்ணியிருக்கோன்றதை பார்க்கறதுக்கு தான் நான் உங்களை உள்ளே கூப்பிட்டு போகிறேன். ஸோ உள்ளே வந்து பாருங்கள் இது எவ்வளோ லக்ஸரியாக எவ்வளோ மாடர்னாக எவ்வளோ ராயலாக நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோன்றது உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ இது நார்மல் பிளேஸை வந்து எவ்வளோ எங்களால் வந்து கிராண்டாக காட்ட முடியுமோ அவ்வளோ கிராண்டாக காமிச்சிருக்கோம். அந்த பில்டிங் எப்படி இருந்தாலுமே அப்படியே உள்ளே வாங்க, உள்ளே போய் காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எப்படி அப்படியே சுற்றி அப்படியே பாருங்கள். ஸோ எப்பட்றா அப்படி இந்த மாதிரி தான் வந்து இந்த டிசைன் இருக்குது வெளியக்கும் உள்ளேக்கும். நீங்கள் பெயிண்டட் வாலுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் கேட்டிங்கல்ல. ஸோ பெயிண்டட் வால் இது தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எல்லாமே நம்ம ஒர்க் பண்ணும் போது நடக்கிறது தான். ஸோ இது எல்லாமே யாரும் இன்டென்ஷனலாக பண்ணதில்லை, ஸோ நடக்கிறது தான். ஸோ அதே மாதிரி தான் இது பார்த்தீங்கன்னா என்னோடய ஷீட்டு தான், இது பண்ணி ஃபைவ் இயர்ஸ் ஆகுது. ஸோ இந்த வாலும் அதே தான். ஸோ இதுக்கு நடுவில் ரெண்டு வாட்டி நாங்கள் பெயிண்டட் வேறு பண்ணோம் காகித பூச்சைக்கலாம். ஸோ அதுக்கப்புறமும் இந்த மாதிரி ஆயிருக்கு. ஸோ இது பண்ணி ஃபைவ் இயர்ஸ் ஆகுது, அந்த கிளாசினஸ் அப்படியே தான் இருக்குது. பெயிண்ட்டை கம்பேர் பண்ணும் போது உங்களுக்கு இந்த ஷீட்டில் பார்த்தீங்கன்னா காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக தான் இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு பெயிண்ட் தான் மினிமம் டூ இயர்ஸ்க்கு அட்லீஸ்ட் த்ரீ இயர்ஸ்க்கு ஒன்ஸ் ஆகுது நீங்கள் அடிப்பீங்க. பட் இது அப்படி கிடையாது, ஃபிஃப்டின் இயர்ஸ்க்கு நீங்கள் ஒன்ஸ் ஓட்டிட்டீங்கன்னா தொடச்சி தொடச்சி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அழுக்காகுமா இல்லை வாட்டர் ப்ரூஃபா இல்லை வந்து ஃபயர் ப்ரூஃபா இல்லைனா வந்து உடையுமா அப்படின்றதெல்லாம் வந்து எனக்கு வந்து டெமோ காட்டுவீங்களா சார்? கண்டிப்பாக வாங்க போய் பார்க்கலாம். ப்ளூ இங்க் இருக்கு, ரெட் இங்க் இருக்கு, ரெண்டுமே சீல் கூட ஓபன் பண்ணல. இதுல எது வேணுமோ நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இது மேல ஊத்தியும் பார்க்கலாம். ரெட் வந்தா நல்லா இருக்கும். ஓகே சூப்பர். இப்போ நான் ஊத்துறமா? ஆமா, நீங்க அழுக்கான அழுக்கு போகுமா கேட்டிங்க. சோ ட்ரை பண்ணுங்க. போய்டுமா? அப்புறம் வேஸ்டா இருக்கும். அதெல்லாம் ஒண்ணா இல்ல, நீங்க போடுங்க. என் ப்ராடக்ட் பத்தி எனக்கு தெரியும். நான் வெறும் காலிங் மட்டும் தான் யூஸ் பண்றேன். ஓகே, அதுங்க பாருங்க இங்க் எல்லாமே வந்து போயிடுச்சு. மேஜிக் ஃபயர் ப்ரூஃபா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டெஸ்ட் பண்ண போறேன். ஏ ஏறே மாட்டுப்பா, ஒன்றுமே ஆகல. ஆக்சுவலி நீங்களே பார்த்துருப்பீங்க என்னெல்லாம் அவங்க பண்ணாங்கன்னு. இது எல்லாமே இதில் டெர்மினேட் ப்ரூஃப் இருக்குது, வாட்டர் ப்ரூஃப் நாங்கள் கொடுத்துருப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து செலிப்ரேஷன் வால்னு சொல்கிறாங்க. நம்ம ரூமில் வந்து இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா டெய்லி செலிப்ரேஷன் தான், அப்படியே பார்ட்டி பண்ண வேண்டாம். பெஸ்ட் திங் வாஸ் இன்னைக்கு என்ன பெஸ்ட் திங்ஸோட நான் வீடியோ எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் லக்ஸுரி வால் பேனல்ஸ் தான் வீடியோவாக கவர் பண்ணலான்னு வந்திருக்கோம். ஸோ ஆல்ரெடி இவங்களோட ஒரு பிரான்ச் வந்து வெலச்சேரியில் இருக்குது, அதை நாங்கள் வீடியோவாக கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இவங்களோட நியூ அவுட்லெட் வந்து நம்ம மதுரவாயில் இருக்க ஆலப்பாக்கம்ல தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லைன் டிசைனர்ஸ் தாங்க வீடியோ கவர் பண்ணலான்னு வந்திருக்கோம். ஸோ பெயிண்டிங்கு அப்புறம் வால்பேப்பர்லாம் தாண்டி இவங்க வந்து இன்டீரியர் ஒர்க்கில் வந்து ஒரு பெரிய ரெவல்யூஷன் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ஒர்க் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் நாங்கள் டேரெக்டாக வீடியோ கவர் பண்ணலான்னு வந்துட்டோம். ஸோ நான் உள்ளே போய் உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறேன் எதுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் வந்து தெரியும். சரி வாங்க, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டேரெக்டாக உள்ளே போய் பார்க்கலாம். லொக்கேஷன் டீட்டெயில் எங்களோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம், போய் செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து உள்ளே வந்துட்டேன். ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து பயங்கர சர்ப்ரைஸ் ஆகிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ஆம்பி அந்த மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இவங்ககிட்ட இப்போ என்னென்ன இன்டீரியர் ப்ராடக்ட் வந்து நியூவாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, ஸோ என்னென்ன டிசைன் வந்து இவங்க பண்ணிகிட்ருக்காங்க கரண்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம்லாம் வந்து நீட்டாக தான் எங்கள் இருக்கவங்க கிட்டே தெரிஞ்சு போகிறோம். ஹாய் சார். ஹாய் மேம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களை பற்றியும் எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் லைன் டிசைனர் பற்றி ஒரு சின்னதாக ஒரு இன்ட்ரோ கொடுத்துருங்க சார். நான் ஜோசப், ஃப்ரண்ட்லைன் டிசைன்ஸோட இருந்து பேசுகிறேன். ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எங்களோட ப்ராடக்ட்டில் பண்ணால் தான், இதில் எங்களோட இன்டீரியர் ப்ராடக்ட்டாக மட்டும் தான் நாங்கள் பண்ணுறோம். ஸோ இந்த இன்டீரியர் எல்லாமே ஒரு புது ரெவல்யூஷன் கொண்டு வரதுக்காக தான் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். அண்ட் இதெல்லாமே இன்டீரியர் ப்ளஸ் எக்ஸ்டீரியர் இப்போ நாங்கள் லான்ச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுதான் எங்களோட ப்ராடக்ட்ஸ். சார், லக்ஸரி வால் பேனல் அப்படின்னா எங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். பார்க்குற நிறைய பேருக்கு வந்து அப்படின்னா என்ன அப்படின்ற மாதிரி தெரியாது. ஸோ அதனால் அதை பற்றி எங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுங்க. லக்ஸரி வால் பேனல்ன்றது நத்திங் பட் நீங்கள் வீட்டில் இன்டீரியர்னு ஒரு விஷயம் பண்ணும்போது நீங்கள் மைக்கா பெயிண்ட்ஸு லேமினேஷன்ஸ் கிரானைட்டு டைல்ஸ் இனிமேல் எல்லாமே போவீங்களே. ஸோ அது எல்லாமே வந்து நான் ஒரே ப்ராடக்டில் கொண்டு வரேன். ஸோ இது எல்லாமே கிரானைட் மார்பிள் ஃபினிஷில் இருக்கிற ஷீட்ஸு, வால்பேப்பரில் இருக்க டிசைன்ஸும் இதில் சில இதில் நாங்கள் மேனேஜ் பண்ணியிருக்கோம். அண்ட் காஸ்ட் வைஸும் பார்த்திங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஒரே ப்ராடக்டில் நாங்கள் கொண்டு வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு நாங்கள் மினிமம் வாரண்டியும் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், ஸோ காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக உங்களுக்கு இருக்கும்போது வீட்டுக்குள்ளே எல்லா இன்டீரியர்ஸ்க்கும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ வீட்டு இன்டீரியர் மட்டும் இல்லை, இப்போ எக்ஸ்டீரியரும் நாங்கள் இதில் லான்ச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை பற்றி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே சார், இப்போ வந்து நம்மகிட்ட என்னென்ன ப்ராடக்ட் வந்து இருக்குது, ஸோ என்னென்ன நியூ ப்ராடக்ட் நீங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க அதை பற்றி எங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிட்டீங்களா? கண்டிப்பாக வாங்க போய் பார்க்கலாம்.
இதுதான் கிட்ட இருக்கிற கலர்ஸ் அவைலபிள் கலர்ஸ் இதுதான். ஸோ இதை தான் நான் கேட்லாக்காகவும் காமிச்சிட்டு இருக்கேன் வர கஸ்டமர். ஏன்னா எல்லா ஷீட்மே பார்த்தீங்கன்னா 19 kg வெயிட். ஸோ எல்லாத்தையும் மேலே காட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு டிஸ்பிளே மாதிரி இங்கே நான் வச்சிருக்கேன். ஸோ இதில் அவைலபிள் கலர்ஸ் எல்லாமே இருக்குது. இதில் நீங்கள் கேட்குற அந்த வால்பேப்பர்ஸ் பேனலும் இருக்குது, மார்பிள் ஃபினிஷும் இருக்குது, கிரானைட் டிசைன்ஸும் இருக்குது. ஸோ இந்த சின்ன இதில் தெரியாதனால கீழே குடோனும் நாங்கள் வச்சிருக்கோம். ஸோ கஸ்டமர்ஸ் நேரில் வந்து பார்த்து கூட டிசைட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ 25 கலர்ஸ் என்கிட்ட இப்போ கரண்ட்டாக அவைலபிள் இருக்குது. இது இல்லாமல் இன்னொரு 3 கலர் வந்துருக்கு, அதெல்லாம் மேட் ஃபினிஷ், அதுவும் நான் உங்களுக்கு தனியாக நான் காட்டுறேன். சார் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் வாலில் பெயிண்ட் பண்ணுறது வந்து அழுக்காயிடுது இல்லையா? ஸோ இது வந்து அழுக்காகாது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இது வந்து அழுக்காகுமா, இல்லைனா வாட்டர் ப்ரூஃபா, இல்லை வந்து ஃபயர் ப்ரூஃபா, இல்லைனா வந்து உடையுமா அப்படின்றதெல்லாம் வந்து எனக்கு வந்து டெமோ காட்டுவீங்களா சார்? கண்டிப்பாக வாங்க போய் பார்க்கலாம். உங்களுக்கு இங்கே என்னென்ன டவுட் இருக்குன்னு சொல்லுங்கள், இங்கே எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணிடுவோம். ஓகே சார், ஓகே. இங்கே மார்க்கரும் ட்ரை பண்ணலாம். ஓ மார்க்கரும் பண்ணலாமா? இதில் வந்து ரெண்டுமே இருக்குது, பெர்மனண்ட்டும் இருக்குது, நார்மல் மார்க்கரும் இருக்குது. ஸோ பெர்மனண்ட்டும் வந்து போயிடுமா? ட்ரை பண்ணலாம். அதுக்கு மேலே மூமெண்ட்டாச்சு, எப்படி போவோம்? ஸோ மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா குட்டி பசங்க இருக்க வீட்டிலலாம் வந்து வீடு எதில் வந்து மோஸ்ட்டாக அழுக்காக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்சில் பெனில் வந்து எதனா வந்து ஸ்கெச் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ என் வீட்டுக்குலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அனுஷா தாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நானே பெனில் வந்து எழுதியிருப்பேன். ஸோ இங்கே வந்து பாருங்கள் அப்படி எழுதினா எங்கள் அம்மா என்ன திட்டு வாங்கியிருக்கேன், உண்மையாலுமே தான். ஸோ இவங்க பாருங்க இங்கே வந்து மார்க்கரே கொடுத்து, ஸோ ஒன்று பெர்மனன்ட் மார்க்கர் கொடுத்துருக்காங்க, ஒரு நார்மல் மார்க்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் மார்க்கர் தான். இங்கே பாருங்கள் இதில் வந்து என்ன என்ன வேணாலும் வந்து ட்ரா பண்ணிக்கோ அப்படின்னாங்க. ஓகே பவுன் மார்க்கர் எழுதியிருக்கேன், இது நார்மல் மார்க்கர் எழுதிட்டேன். ஆ அது மட்டும் போதும் சார், இல்லை சார் வேண்டாம் சார், அது மட்டும் போதும். விட்டால் நிறைய வரையுமே, எனக்குள்ள நிறைய டேலண்ட் இருக்கு, இது போதும். அப்புறம் நான் வரைஞ்சி அதை வந்து இது கலைக்கணும் அப்படிலாம் யோசிப்பீங்க. இங்கே பாருங்களேன் ஆக்சுவலி, ஸோ மார்க்கரில் எழுதுனதான் வந்து போகுது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் மார்க்கரில் வந்து போகுது அப்படின்னா நீங்கள் வீட்டில் வந்து என்ன காஃபி கொட்டு அடிக்கலாம் பசங்க, இல்லைனா சாஸ் பாட்டில் வச்சு ஊற்றவும் செய்யலாம், இல்லைன்னா ஃபுட்பால் எடுத்துகிட்டு வந்து அப்படியே சேத்துல முக்கிய எடுத்துகிறத கூட அடிக்கலாம். அதெல்லாம் எது பண்ணாலும் வந்து ஃபுட்பால் வீட்டுக்குள்ளீங்க, ஆ ஃபுட்பால் தான் எடுத்துகிட்டு வந்து பண்ணுவாங்க பசங்க. அப்படி பண்ணால் கூட போயும் சார் உங்களுக்கு அப்படியே சொல்லிட்டு இருக்கேன். ஆ பண்ணுவாங்க, அதெல்லாம் பண்ணிங்கன்னா கூட இது வந்து கண்டிப்பாக போயிடும். ஸோ இது வந்து நான் எழுதின சைட்லேயே தான் வந்து அழிச்சிருக்காங்க. உடனே ஃப்ரேம்லாம் மாற்றி நீங்கள் அந்த செவத்து காட்டிட்டீங்க அப்படிலாம் நீங்கள் சொல்லக்கூடாது, அங்கேயே தான் அழிச்சிருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து தாராளமாக நம்மளாம் நான் வந்து ஃபஸ்ட்டு சொல்ல போது அதெல்லாம் போகாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படி தான் நினச்சேன், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சு, கண்டிப்பாக தாராளமாக நம்பலாம். சார் எனக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து நான் உடையுமா அப்படின்னு கேட்டிருந்தேன்ல சார், அதுக்கு வந்து டெமோ கண்டிப்பாக வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு ஃபுல் ஷீட்டு தூக்க முடியாது, அதனால் இருக்கிறதுலே பெரிய சைஸ் எடுத்துருக்கேன், நீங்களே வணக்கில் போட்டுக்கோங்க. ட்ரை பண்ணுங்க, கால்ல போட்டு உங்க கால்ல போட்டுக்காதீங்க, போட்டுருவா? யா சீரியஸா தான் சொல்றேன், போடுங்க. வேணா திருப்பி இன்னொரு வாட்டி போட்டோ போட்டு பாருங்க, போடுங்க. இல்ல நீங்க ட்ரை பண்ணுங்க, முடிஞ்சா உடச்சு காமிங்கிற மாதிரி தான் நான் சொல்றேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நான் வந்து ஒரு 2 times வந்து மேலேருந்து இவ்வளோ ஹைட்லேருந்து கீழே போட்டேன், ஒன்றுமே ஆகலை. ஸோ நான் வந்து இதை வந்து ஃபயர் ப்ரூஃபான்னு கேட்டிருந்தேன். ஸோ அதுக்கும் வந்து எதனா நம்ம டெமோ பண்ண போகிறோமா? சரி கண்டிப்பாக, அதுக்கு ஏன் பண்ணாமல் இருக்கணும்? அப்படியா சார், இந்த பழக்கம் இல்லை சார் எனக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் எவ்வளோ நேரம் வந்து பிடிச்சிட்ருக்கேன், ஆனால் ஒன்றுமே ஆகலை. ஸோ லைட்டாக வந்து அந்த கருப்பாக இது மட்டும்தான் வந்துச்சு, வேறு எதுவுமே ஆகலை. ஸோ இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி எல்லா டெஸ்ட்டும் நீங்களே பண்ணிட்டீங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க என்னெல்லாம் அவங்க பண்ணாங்கன்னு. இது எல்லாமே இதில் டெர்மினேட் ப்ரூஃப் இருக்குது, வாட்டர் ப்ரூஃப் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா 10 years வாரண்டியோடு நாங்கள் கொடுக்குறோம். ஸோ ஃபயர் ப்ரூஃப், வாட்டர் ப்ரூஃப் அண்ட் டெர்மினேட் ப்ரூஃப். கீழே போட்டால் உடையாதுன்றதை தாண்டி ஹார்டாக அடித்தா எது வந்தாலும் உடையதான். இப்போ நீங்கள் சுற்றி எடுத்து அடிச்சிங்கன்னா உடைய தான் செய்யும். ஸோ அது மார்பிளாக இருந்தாலும் சரி, கிரானைட்டாக இருந்தாலும் சரி. ஸோ அந்த மாதிரி ஹார்டாக பண்ணால் ஆகும். அண்ட் இன்னொன்று ஸ்க்ராச்சஸ், நீங்கள் ஒரு பேனாவோ ஏதோ எடுத்து நீங்கள் ஸ்க்ராச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஸ்க்ராச்சும் ஆகும். ஸோ இதோட அட்வான்டேஜும் டிஸ்அட்வான்டேஜ் இதுதான், மற்றபடி எல்லா ப்ராடக்ட்டும் இருக்கிற மாதிரி தான். பட் நான் இதில் 10 years வாரண்டி, இது எல்லாத்துக்குமே நான் சேர்த்து தான் நான் கொடுக்குறேன். ஓகே, நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருப்பீங்க, சுற்றி எல்லாம் எடுத்து அடித்தா உடையோன்னு அது சாரே வந்து சொல்லிட்டாங்க, எதை எடுத்து அடித்தா. ஸோ ஹார்டாக அடித்தா எது வந்தாலும் உடைய தானே சார், கல்லாவே இருந்தாலும் நீங்கள் சுற்றி எடுத்து வச்சா உடைய தானே செய்யும். ஸோ அந்த மாதிரி தான், இதுவும் அந்த மாதிரி தான், அடிச்சிங்கன்னா உடைய தான் செய்யும். ஸோ அதுக்கு மட்டும்தான் ரீப்ளேஸ்மெண்ட் நான் பண்ண மாட்டேன். ஸோ அது கலர் ஃபேடாக தான் நான் கண்டிப்பாக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுப்பேன். பெயிண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ நிறைய பேர் வந்து வீட்டில் இருப்பாங்க, ஸோ நான் கிரானைட் தான் போய் யூஸ் பண்ணுவேன், கிரானைட் தான் நான் போடுவேன் அப்படின்றவங்களுக்குலாம் வந்து இந்த ப்ராடக்ட் எப்படி சார் சூட்டபிளாக இருக்கும்? கிரானைட் தானே பார்க்கணும். வாங்க கிரானைட் காட்டு. ஓகே கிரானைட் தான், கிரானைட் மாடல் தான், ஆனால் இது என்னோடய ஷீட்டு. ஓ உங்கள் ஷீட்டா? என்னோடய ஷீட்டு தான்.
இங்கே இருக்கிறது எல்லாமே என்னோட ப்ராடக்ட் தான். ஸோ என்னோட ஷீட்டு தான் இது. ஸோ மார்பிள் கிரானைட் இது எல்லா ஃபினிஷ்லையுமே இந்த ஷீட்டும் இருக்குது. கிரானைட்டை விட நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப இது கம்மி. ஸோ நீங்கள் 1000 times நீங்கள் சொல்கிறீங்களா, அதெல்லாம் விட உங்களுக்கு பெஸ்ட்டாகவே இருக்கும், அந்த கிரானைட் லுக்லேயே இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து பெயிண்ட் வந்து சொல்லியிருந்தீங்க, கிரானைட் பற்றி வந்து சொல்லிட்டீங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு இன்டீரியர் வந்து நம்ம வால்பேப்பர் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் வந்து எதனா சஜஸ்ட் பண்ணுவோன்னா, வால்பேப்பர் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் நல்லா சொல்ல, பட் நீங்கள் பண்ண இந்த டெஸ்ட்டுமே அதில் நீங்கள் பண்ண முடியாது. ஃபயர் பண்ணால் முடிஞ்சு, வாட்டர் ப்ரூஃப் கிடையாது, கரையாமல் பிடிச்சிடும். ஸோ நீங்கள் ஏதாவது ஊற்றுனீங்கன்னா துடைக்கவும் முடியாது. ஸோ அவ்வளோதான். ஸோ கம்பேரிட்டிவ்லி சீப் தான் இல்லைன்னு சொல்ல, பட் இந்த டெஸ்ட் எதுவுமே அதில் செட் ஆகாது. நீங்கள் மூணுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராடக்ட் வச்சு எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து நீங்கள் கிளியராக எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. இப்போ நம்மக்கிட்ட என்னென்ன நியூ ப்ராடக்ட் வந்து வந்திருக்கு வாங்க காமிக்கலாம். ஸோ என்னோட புது ப்ராடக்ட்ஸ் இது ஃபுல்லாக பெயிண்டட் தான். இது வந்து எக்ஸ்டீரியருக்காக நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து நார்மலாக வந்து பிளாஸ்டிக்ஸில் இருக்கு, பட் அது வந்து பார்த்தீங்கன்னா பிளே அவுட் போட்டு பண்ணுற மாதிரி தான் வரும். இது அப்படி கிடையாது, டைரெக்டாக நீங்கள் ஸ்க்ரூவிங் பண்ணிக்கலாம், டைரெக்ட் வால் ஸ்க்ரூவிங். ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நான் லான்ச் பண்ணுறதுக்குள்ளேருந்தே எனக்கு வந்து மூவ் வாங்க ஆரம்பிச்சு எக்ஸ்டீரியருக்காக மட்டும். ஸோ ப்ரைஸிங் என்ன சார், இதோட ப்ரைஸிங் என்ன வருது நம்மக்கிட்ட? ஸோ இதோட பீஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் 10x10 inches. ஸோ ஒரு பீஸ் பார்த்தீங்கன்னா வந்து 1400 to 2000 வரைக்கும் பேட்டர்ன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இது மட்டும் ப்ரைஸிங் மாறும். இதனோட நெக்ஸ்ட்டு ஹாட் செல்லிங் ப்ராடக்ட்னா இதுதான். ஸோ இது வந்து செலிப்ரேஷன் வால் பேனல்னு சொல்லுவோம். ஸோ நம்மக்கிட்ட ஒரு 5 colors இருக்குது. இந்த 5 colors பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ எல்லா டிசைன்ஸ்லேயும் இருக்கும். இது வந்து ஒரு பீஸ் வந்து 350 நான் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இது எல்லா பர்த்டே பார்ட்டியில், ஏதாவது வெட்டிங் இதில், ஸோ அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நீங்கள் இதை யூஸ் பண்ணுவோம். நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான் அதோட ப்ராடக்ட். ஸோ இது ஒரு பீஸ் 350. இவ்வளோ லக்ஸரியான இடத்த பார்க்கும்போது நீங்கள் தான் இது காஸ்ட் அதிகமாக இருக்கும் அப்படிலாம் ஃபீல் பண்ணாதீங்க. இது ஷீட்டே பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் தான் வரும், 8x4. ஒரு ஃபுல் ஷீட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 8x4 சைஸ் வரும். இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா வெறும் 2750 தான். ஸோ இது இல்லாமல் லேபரோட அடிஷ்னல் சார்ஜஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வரும். ஸோ லேபர் மெட்டீரியல் அதெல்லாம் ஃபிக்ஸிங்லாம் அது உங்களுக்கு அடிஷ்னலாக சார்ஜஸ் உங்களுக்கு இன்க்ளூட் ஆகும். ஸோ ஷீட்டோட ஆக்சுவல் காஸ்ட் 2750. ஸோ வீட்டு காம்பினேஷன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இன்டீரியர்லாம் பண்ணுறாங்கல்ல. ஸோ அதில் வந்து அந்த டிவி யூனிட்டு, மாடுலர் கிச்சன், வார்ட்ரூப், கபோர்ட்ஸு, ட்ரெஸ்ஸிங் டேபிள், இது எல்லாமே வந்து உங்களுக்கு மினிமம் 10 to 15 lakhs வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க இன்டீரியருக்கு மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ இதே தான் நானும் பண்ணுறேன்றேன், பட் நான் அது 5 lakhsல் என்னோடய ப்ராடக்டை நான் பண்ணித்தரேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாடுலர் கிச்சன், டிவி யூனிட்டு, வார்ட்ரூப்பு, கபோர்ட்ஸு, ட்ரெஸ்ஸிங் டேபிள், ஷூ ரேக்கு, அண்ட் அந்த வாஷ்மிஷின் கீழே இருக்கிற அந்த கபோர்ட்ஸ், இது வரைக்கும் எல்லாமே வந்து என்னோடய ப்ராடக்ட்லாம் நான் பண்ணித்தரேன். ஸோ இதெல்லாமே சேர்த்து உங்களுக்கு 5 lakhs 3 BHK ஹோம்க்கு நான் பண்ணித்தரேன். 2 BHK நான் 4 lakhsக்கு இதே இது செட்டப் நான் பண்ணித்தரேன். இப்போ நீங்கள் பாருங்கள், வீட்டுக்குள்ளே வந்தோடனே இந்த ஒரு ஹால் டிவி யூனிட் நான் காமிக்கிறேன்ல. ஸோ இது வந்து உள்ளே வந்தோடனே பார்க்குறதுக்கு எவ்வளோ ராயலாக லக்ஸரியாக இருக்குது. ஸோ இது நீங்கள் என்ன ப்ராடக்ட்டில் போனீங்கனாலுமே உங்களுக்கு இது வந்து இதோட காஸ்ட் அதிகமாக தான் இருக்கும், பட் இந்த லுக் அப்பயும் வராது. ஓகேங்களா? ஸோ இது வந்து நான் மார்பிள் கிரானைட் ஃபினிஷில் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். அண்ட் இதை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டிவி ஃபிக்ஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு டிவி யூனிட் மாதிரி தான் தெரியும். நீங்கள் உள்ள வீட்டுக்குள்ள வந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு செட்டப் இருந்துச்சுன்னா அது பார்க்கறதுக்கே ராயலாக தானே இருக்கும். என்ன கல்லில் எவ்வளோ இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்பாங்க, ஆனால் அது கல் கிடையாது, ஷீட்டு. ஸோ அதுதான் இப்போ இதில் வந்து டிவி யூனிட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது வார்ட்ரூப் நான் சொன்ன மாதிரி தான். ஸோ வார்ட்ரூப் இதில் நான் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்டீரியர் நான் பிளான் பண்ணிருக்கோம், போத் இது இன்டீரியரையும் நீங்கள் பண்ணலாம். ஸோ அது இன்டீரியர் பண்ணுறவங்களுக்கும் அவங்களுக்கான சில பேர் பெயிண்ட் கிளாஸ் கேட்பாங்கள்ல, ஸோ அவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது பூஜை யூனிட். ஸோ இதுவும் நாங்கள் அந்த என்னோடய ப்ராடக்ட் தான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ராடக்ட்டே நல்லா சிஎன்சி கட்டிங்கும் நல்லா பண்ண முடியும். ஸோ வீட்டோட உள்ள எலிவேஷன் காட்டுறதுக்காக தான் இதை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது இல்லாமல் மாடுலர் கிச்சன் இருக்குது. ஸோ என்னோடய மாடுலர் கிச்சன் பேசிக்கான்னு சொல்கிறத தாண்டி இது எல்லாமே எங்களோட ப்ராடக்ட்டில் பண்ணதுனால தான். ஸோ எல்லா செட்டப்பும் நாங்கள் பேசிக்காக இதில் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா இன்டீரியர்ஸுமே என்னோடய ப்ராடக்ட்லாம் நான் பண்ணி கொடுத்துருக்கேன். இது வந்து ஒரு ரிசப்ஷனிஸ்டோட டேபிள். ஸோ அவங்களோட கேபின் மாதிரி நாங்கள் செட் பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்கள் ஸ்டார்ட் அப் கம்பெனியாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இது இருக்கும். ஸோ நீங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு எம்டி கேபிள் கேபின் இது. ஸோ அவரோட டேபிள் நாங்கள் இதில் தான் பண்ணியிருக்கோம். யா கண்டிப்பாக. ஸோ அதை தான் பண்ணியிருக்கோம். அவங்களோட பேக்ரவுண்ட் இது தான். ஸோ இந்த சைடும் பார்த்தீங்கன்னா அதே ஷீட்டு தான். இந்த ஒரு வால் ஏன் பெயிண்டடாக விட்டுருக்கணும், அது டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்காக மட்டும்தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஷோரூம் டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் 10 to evening 6. ஸோ ஆஸ் இட் இஸ் மார்னிங் 10 to evening 6 வரைக்கும் எப்பயுமே இருக்கும், சண்டேஸ் தவிர. ஸோ வரதுக்கு முன்னாடி ஒரு கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இன்னும் பெட்டராகவே இருக்கும், ஏன்னா அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் இங்கே பண்ணி வச்சிருப்பாங்க ஆஃபீஸில். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ.
ஃப்ரெண்ட்ஸ் கீழே வந்து இவங்களோட வந்து குடோன் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் சுற்றி பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் எவ்வளோ ஸ்டாக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கலெக்ஷன்லையுமே உங்ககிட்ட இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நாளைக்கே வந்து ஒரு பஞ்சாக நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அவங்க நாளைக்கே கூட டிஸ்பேட்ச் பண்ணுற அளவுக்கு இவங்ககிட்ட வந்து ஸ்டாக் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள் அவங்க சொன்னாங்களே ஒரு ஷீட்டு, ஸோ இந்த லென்த்தில் தான் இருக்கும். கீழே பாருங்கள் அந்த சிமெண்ட் ஹுட் அப்படின்னு ஒன்று சொன்னாங்க, அது கிளியராக தெரில. ஸோ அதுவும் வந்து இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள் மார்பிள் கிரானைட்ஸ் அந்த மாதிரியும் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள் இந்த வுட்டு டைப் அது மாதிரியும் இருக்குது. இது பாருங்கள் இது ஒரு பேட்டர்ன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பேட்டர்ன், அங்கே ஒரு பேட்டர்ன் இருக்குது. ஸோ அங்கே ஒரு பேட்டர்னுக்கு இது மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன் உங்ககிட்ட இருக்குது. நிறைய வெரைட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சில கலெக்ஷன் தான் வந்து காட்டினேன். ஸோ உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு எது வந்து நீங்கள் சூட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் வந்து அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இங்கே டைரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா தரும். நான் வந்து வீடியோ கவர் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து வீடு கட்டிட்டுருக்கீங்க. ஸோ எனக்கு வந்து இன்டீரியர் ஒர்க்கில் வந்து நல்லா பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஸோ நான் பர்சனலாக வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ்லாம் இருக்கோ அதை வந்து ஓரளவுக்கு நான் வந்து இந்த வீடியோவில் வந்து கிளாரிஃபை பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து நான் வந்து என்னென்ன வீடியோ எடுக்கணும், ஸோ இந்த மாதிரி ஜோனலில் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக வந்து கவர் பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் எங்களோட இன்பாக்ஸில் இன்பாக்ஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அக்கா நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி காஸ்ட்யூம் வந்து ட்ரை பண்ணுங்கள், இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதையும் நீங்கள் வந்து மறக்காமல் சொல்லலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் அதை ட்ரை பண்ணுறேன். ஸோ என்கிட்ட எதாவது சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு பெஸ்ட் வீடியோவாக நாங்கள் கொடுக்குறோம். So until then, signing off. Chennai best things. This is Anu. Tata. Bye-bye. In our video, I will meet you. Bye-bye. Now, I'm going to tell you information. Information is wealth. Huh?